ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குமரி திருச்சி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லாவரத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த சந்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பழைய பொருட்கள் தான் விற்பாங்க, ஆனா எல்லா ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த இடம் இங்க மார்க்கெட் இருக்கும். ஸோ அங்க உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுதாரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ், இந்த சந்தை வந்து பல்லாவரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. இது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த சந்தை கூடும். 1800 ஆண்டிலேயே பல்லவ மன்னர் இந்த ஊரில் வாழும்போது இந்த சந்தை தொடங்கப்பட்டது. இங்கே நிறைய பொருட்களை வச்சு வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருந்தனால இங்கேருந்து வணிகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துலேயே நாளடைவில் இது ஒரு சந்தையாக மாறிடுச்சு. நான் ஆயுத பூஜான்னு போயிருந்தேன். ஸோ அதனாலேயே வாழை பொறி பூசணிக்காயெல்லாம் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு பைக் நம்ம உள்ள கொண்டு வந்தோன்னா டோக்கன் உண்டுது. ஸோ பைக்கை நம்ம வெளியே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அது பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். உள்ளே வந்தாச்சுன்னா வெயிலுக்கு இதமாக நிறைய இடத்துல மோர் வச்சுருந்தாங்க. 90 கிட்ஸ் பஞ்சு மட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பெட் அனிமல்ஸ் நிறைய இருந்துச்சு. இது போல் சேர்ஸும் நிறைய இருந்துச்சு. இங்கேருந்து ஃபஸ்ட் ஆட்டும் பொருட்கள் வாங்கலாம், செகண்ட்ஸ்லேயும் பொருட்கள் வாங்கலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. அதுவும் இல்லாமல் செகண்ட்ஸில் துணியும் வச்சுருக்காங்க. அந்த துணியெல்லாம் வாங்குறது ஆனால் எனக்கு ஒருத்தான்னு தெரில. பழக்கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பழம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதுக்கு என்னோடய நேமிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வேர்க்கடலை வச்சுருந்தாங்க. நிறைய தானியங்களை இப்படி சின்ன சின்ன பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த மேட் வந்து 5 பீஸு 100 ரூபாய் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துருந்துச்சு. வேறு நிறைய ட்ரெஸ் கடையும் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம பெட் அனிமல்ஸ் வாங்குறது இருந்துச்சு. இது வாத்து, காடை, வான்கோழி, கோழி குஞ்சு, அப்படி நிறைய விதவிதமாக வச்சுருந்தாங்க. சேவல்லாம் இருந்துச்சு. அடுத்து ஆடு இருந்துச்சு. இந்த ஆடு சண்டை போடுறத பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆடு சண்டை போடுறத பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி சண்டை போடுறத பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கான கூடுகளும் அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வேணும் அங்கே உள்ளவங்க வந்து வாங்கிக்கலாம். இதோட நேம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இதை பார்க்க ஆனால் வெள்ளை எலி போல் இருந்துச்சு. ஆனால் இது வெள்ளை எலி கிடையாது. அது என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கலர் கோழி குஞ்சும் நிறைய இருந்துச்சு. இரும்பு பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இரும்பில் செய்கிற சமையல் பாத்திரங்கள் எல்லாம் நிறைய வச்சு விவசாயத்துக்கு தேவையான இது வேறு இது ஓலை கூலை பண்ணி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இது ஆயுத பூஜைங்கிறதுனால மாவளை எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா அழகாக தான் இருந்துச்சு. இங்கே போனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல சீப்பில் வாங்கலாம். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லேயும் நிறைய பொருட்களை வச்சுருக்காங்க, செகண்ட் ஹேண்ட் பொருட்களும் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் பதிக்கிற பொருட்களில் நிறைய இன்னும் ஒர்க் ஆகுமானு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரில. எனக்கு நான் பார்த்து நிறைய என்ன ஒர்க் ஆகலாம் இல்லை. வேணால் ஷோகேஸு வாங்கி நம்ம பழைய பொருட்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சேமித்து வைக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருந்துச்சு, நிறைய பொருட்களும் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி. இதில் நீங்கள் வீடியோ இதில் பார்த்தாலே தெரியும் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு. யூஸ் பண்ண ஃபைல்ஸ் கூட அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது யூஸ் பண்ண துணிகள்னு நினைக்கிறேன். நிறைய விதவித பழைய காலத்து பொருட்கள்லாம் இங்கே நிறைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி உள்ள ஃபோன்ஸு அப்படி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு பொருட்களும் நீங்கள் பார்த்து மகிழுங்க.
இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது ரெண்டு மூணு தான் டிஸ்பிளே போயிருந்துச்சு. அப்புறம் இன்வெர்ட்டருக்குள்ளே பேட்டரியெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி இது பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபோன்ஸ் வச்சு அது ஒர்க் ஆகுன்னு சொன்னாங்க, சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கருவாட்டு கடை இருந்துச்சு. இந்த கருவாட்டு கடையில் நிறைய விதவிதமாக கருவாடுகள் இருந்துச்சு. நீங்கள் கருவாடு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சாப்பிட்றதுக்கும் நிறைய கடை இருந்துச்சு. அதில் ஒன்று தான் அந்த காடை முட்டை கடை. வெயிலுக்கு இதமாக ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நிறைய ஜூஸ் கடை இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஃபேண்ட் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க கம்மி ரேட்டில். பக்கத்துலேயே டேட்டூ கடைஸ் நிறைய இருந்துச்சு. ரெண்டு மூணு டேட்டோ கடைஸை நான் பார்த்தேன். அப்புறம் மீன் பிடிப்பில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு கடை அதுக்கு வேண்டியே இருந்துச்சு. எல்லா மீன் பிடிப்பு சாதனங்களும் இங்கே இருந்துச்சு. வலை இருந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம கங்கூசுன்னு சொல்லுவோம் அது இருந்துச்சு. தூண்டில் போடுறதுக்குள்ளே தூண்டில் இருந்துச்சு. அந்த தூண்டில்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு வாங்குறதுக்கு. ஆனால் நம்ம எங்கே மீன் போய் பிடிக்க போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டே போனேன். ஸோ இதில் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். தூண்டில் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டீஷர்ட்ஸும் அழகாக நிறைய என்ன போட்டிருந்தாங்க, டீஷர்ட்ஸு ஷார்ட்ஸு எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் காய்ஸ், இந்த இது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். சின்ன வயசில் நான் இதெல்லாம் சண்டை பிடிச்சி வாங்கி இதை வச்சு நான் விளாடிருக்கேன். அப்போ அந்த டைம் நம்ம சிஎன் போகலாம் பென்டன் போடுவாங்க, அதை வச்சு நான் பார்த்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டூல்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டாக வாங்குறதுக்கு நிறைய டூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ செகண்டாக வாங்கின நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சு பாத்திரங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸ் இருந்துச்சு. சைக்கிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக வாங்குறதுக்கே நிறைய சைக்கிள்ஸ் இருந்துச்சு. ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம், மெக்கானிக் ஐட்டம் எல்லாமே செகண்ட்ஸில் நிறைய இருந்துச்சு. இந்த சைலன்சரே இருந்துச்சு. கைசிங்க அப்படி பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கடை கம்மியாக தான் இருக்குது, காலத்த மழை பெஞ்சனால ஏந்திரல. பட் இப்போ காலத்த மழை பெஞ்சுன்னு தான் பேர். இப்போ வெயில் கொளுத்தடிக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க எல்லாம் வாய்ஸ் ஓவரில் நான் சொல்கிறேன். ஆனால் செகண்ட் ஹேண்டாக நம்ம எலக்ட்ரிக்ஸ் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது பெஸ்ட்டு கிடையாது. பாருங்க நீங்களும் அதுக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செகண்ட்ஸில் எப்படி டிவி வச்சுருந்தாங்க, ஆனால் இதை ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த இதுவுமே வச்சுக்கல. ஸோ அது எல்லாம் ஆன் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன வெயிலாக இருந்துன்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தாச்சு. ஸோ கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து நம்ம வேட்டையை தொடங்கியாச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே காயின்ஸ் நிறைய வச்சுருங்க. இந்த காயின் கடையில் பார்த்தா நிறைய பழைய காலத்து காயின்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபர்னிச்சர்லாம் ஃபஸ்ட்டாக உள்ள ஃபர்னிச்சர்ஸ் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜை ரூமுக்குள்ள டேபிள், வேறு டைனிங் டேபிள், அப்படி நிறைய இது வச்சுருந்தாங்க ஷூ வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் எலக்ட்ரானிக்ஸில் இன்வெர்ட்டர், ஸ்டெபிளைசர் அப்படி நிறைய இருந்துச்சு. எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது தான். அப்புறம் நிறைய புக்குகளும் வச்சுருந்தாங்க செகண்ட்ஸில் வைக்கிறதுக்கு. அந்த புக்குகளும் நிறைய கடையில் இருந்துச்சு இது. அப்புறம் நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த பண்டத்தை பார்த்தேன். இதோட நேம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னது நிறைய பொறி கடைகள் வச்சுருந்து, நம்ம பொறி வாங்கி பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி வேறு நிறைய கடைகள் இருந்துச்சு. செகண்ட்ஸில் நம்ம டயர் வாங்கணும்னு நினச்சாலும் சில கடைகளில் டயரும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் இவ்வளோ இருக்குது, எங்கே பார்த்தாலும் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தான் ஒர்க் ஆகுதான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் எல்லா இடமும் எலக்ட்ரானிக்ஸ் விற்க வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தாலே அது ரொம்ப பழைய சாதனம் போல தான் இருந்துச்சு. இரும்பு பொருட்களே நிறைய இருந்துச்சு. தோட்டத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருந்துச்சு. பக்கத்துலேயே சோபா கடையெல்லாம் இருந்துச்சு. சோபா எல்லாம் ரொம்ப குறைவான ரேட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் இது ஃபஸ்ட்டாக வைக்கிற டிவி, இதுவும் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து நிறைய இரும்பு, வந்து பழைய இரும்பு பொருட்கள், ஸ்பேனர் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் கிலோ கணக்கில் தான் கொடுக்க வச்சுருந்தாங்க. மக்கள் இந்த ஐஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஸோட ஒரு ஸ்மெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சோஃபா எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு உழைக்கும் அப்படின்னு தெரியாது. வேறு இந்த மர சோஃபாஸ் தான் இருந்துச்சு. இதுவும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உழைக்கும் அப்படின்னு சத்தியமாக செல்ல தெரில. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி டைனிங் டேபிள்ஸ் நிறைய கிளாஸ் வச்சுருந்துச்சு, கட்டில்ஸ் இருந்துச்சு. வேறு சோஃபா தான் நிறைய போட்டிருந்தாங்க. இதேமாதிரி பழைய டேபிள்ஸும் நிறைய இருந்துச்சு. கம்ப்யூட்டர் டேபிள், ஃபோன்ஸு, ஏசி,
வேறு நம்ம ஸ்டீல் ட்ரெஸ் புக்ஸ் வைக்கிற ரேக்கு இதை நிறைய வச்சுருந்தாங்க. வேறு ஃப்ரிட்ஜு இருந்துச்சு, ஃப்ரிட்ஜு செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் இருந்துச்சு. காய்ஸ் அடுத்த ட்ராலி பேக்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வெளியே வாங்கினா ரேட் ரொம்ப அதிகம் ஆகும், ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சொல்கிற அளவுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப உழைக்குமான்னு தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மேக்ஸிமம் எல்லா இடமுமே ரேட்டு கம்மி, ஆனால் அதோட கண்டிஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஒருக்கா பாருங்கள். என்னை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டாக வாங்குறது ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் செகண்ட்ஸுக்கு எதுவுமே நம்ம போகக்கூடாது. காய்ஸ் ஏகப்பட்ட இப்படி ஃபோன் பேட்டரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நான் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு தான். நீங்கள் எதுக்கும் போனால் வாங்கிடாதுங்க, இதெல்லாம் கண்டிப்பாக இதில் நம்ம சார்ஜ் நிற்காது, இதெல்லாம் யூஸ்டு பேட்டரிஸ் தான். அதே மாதிரி அடுத்த நிறைய பொருட்களும் அங்கே வச்சுருந்தாங்க, ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன், அதோட இது போட்ஸு, வெங்கல பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இதில் பார்த்தாலும் நிறைய வெங்கல பொருட்கள் தெரியும். இந்த பபிள்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்படிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். 90s கிட்ஸோட ஃபேவரட் இதெல்லாம். மக்களே, நம்ம புதுசாக ஒரு கடை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு ரொம்ப சரி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், அதுக்கே ஒர்த்தான சாதனங்கள் இங்கே இருக்குது. மக்களே, இது ஒரு ஃப்ரூட் கட்டரு, ஆனால் இது ஃப்ரூட் கட் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது. அவர் இப்படி சுத்தம் செய்கிறாரு, அது ஃப்ரூட்டை அடுவதை கட் பண்ணிட்டு வருது. ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணலான்னு சொன்னார். நிறைய வெரைட்டி ஆஃப் சென்ஸ் கடை இருந்துச்சு, நிறைய வெரைட்டி வெரைட்டி ஆஃப் சென்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டெடியை பார்க்கும்போது ஏதோ அழுக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்த போல் தான் இருந்துச்சு. மக்கள் அடுத்த ஏகப்பட்ட இன்சுலின் டேப்பு, யூஸ் பண்ண டேப்ஸ் நிறைய கிடந்துச்சு. இதெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு தெரில. 10 ரூபா கொடுத்தாலே வெளியே புது டேப் தராங்க. ஸோ அடுத்த பார்த்தா கேபிள்ஸ் நிறைய இருந்துச்சு, நமக்கு தேவையான எஸ்டிஏ கேபிள், ஹெச்டிஎம்ஐ கேபிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பழைய பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அடுத்த இதில் தான் பக்கத்தில் இன்னொரு காயின் கடை இருந்துச்சு, அதை பார்த்தேன். அது ஏகப்பட்ட பொருட்கள், பழைய காயின்ஸு, வேறு பழைய பொருட்கள் எல்லாமே ஏகப்பட்டதாக இருந்துச்சு. காய்ஸ் அப்புறம் மொபைல் பவுச் கடை இருந்துச்சு, டெம்பர் கிளாஸ் ஒட்டுற கடை நிறைய எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன டெம்பர் ஒட்டுறதை விட நம்ம ஃபோன் கடையில் போய் ஒட்டுறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. காயின் கடைக்கிட்டே அது பழைய நோட்டுகள் இருந்துச்சு. பழைய நோட்டுன்னா கரன்சி நோட்டு தான், 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, பழைய காலத்து நோட்டு. அது பக்கத்துலேயே சிலைகள் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, வெங்கல சிலை போல இருந்துச்சு. அப்புறம் டேபிள் ஃபேன் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம சீலிங் ஃபேன் தேவைன்னா சீலிங் ஃபேனும் நிறைய இருந்துச்சு, அதை பாருங்கள். ஆனால் ஒன்று, இதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணி வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மக்களை, இது எல்லாமே வெங்கல பொருட்கள், வெங்கலத்தினால பொருட்கள். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் நிறைய என்ன இதை வாங்கிட்டு போனாங்க.
சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லை, உள்ள நிறைய கடைகள் இருந்துச்சு. அதேமாரி தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும்னு வச்சுன்னா ஜூஸுக்கு ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மோர் கடை அங்கங்கேயா இருந்துச்சு. காய்ஸ், ஆயுத பூஜைக்காக இந்த இது குர்த்தோவில் பண்ணி வச்சுட்டுருந்தாங்க. ஊரில் நம்ம சும்மா பண்ணுறதெல்லாம் இங்கே காசுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருந்தால் இது நம்மளும் செஞ்சு பண்ணி பார்த்து ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் போல். அப்புறம் நிறைய குழந்தைகளுக்கு விளையாட்டு சாண கடைகள் இருந்துச்சு. காய்ஸ், இந்த வண்டியை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா இது என்ன வண்டி அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், ஏகப்பட்ட பொறிக்கடல் நிறைய வச்சுருந்தாங்க. பொறிக்கிற ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லை தானியங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தானியங்கள் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ தானியங்கள் இருக்குது, இத்தனை விதமான தானியங்கள் இருக்குன்னு இங்கே பார்த்தப்போ தான் எனக்கு தெரியும். நிறைய பசங்க இங்கே துணி எடுக்கிறதுக்குன்னே வருவாங்க போல். நிறைய துணி கடையில் பசங்க கூட்டமாக தான் இருந்தாங்க, ஏன்னா கம்மியாக கிடைக்குது இல்லை. அதுக்கப்புறம் இது என்னென்னு பாருங்கள், இந்த இது என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நானும் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டே அப்போ இருக்கும்போது நிறைய செடிகள் கடை இருந்துச்சு. ஸோ செடிகளும் நம்ம தேவைன்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். அந்த செடிகள் மட்டும் இல்லை, அதுக்கான விதைகளும் அங்கே நிறைய இருந்துச்சு. அந்த விதைகளுக்கு பக்கத்துலேயே உரக்கடையும் இருந்துச்சு, நமக்கு செடிகளுக்கு தேவையான உரமும் அங்கேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்றதுக்கு பிரியாணி கடை இருந்துச்சு, உள்ளேயே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம். இந்த இதை பார்க்கும்போது நம்ம 90s ஸ்னாபகம் தான் வந்துச்சு. இது சண்டை பிடிச்சி வீட்டில் வாங்கி இந்த மாதிரிலாம் டிசைன் போட்டுட்ருப்போம். ஸோ இது நீங்கள் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே விதவிதமாக வேறு வேறு டிசைனில் வச்சுருந்தாங்க. மக்களே, நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள். காய்ஸ், கடைசியாக வெளியே வந்துட்டோம். ஸோ உள்ளே என்னென்ன இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே இருக்குது, யாருக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு திங்ஸ் வாங்கினா வாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. அது செகண்ட் ஹேண்டாக அங்கேருந்து வாங்கணும்னு வச்சுக்கோன்னா கொஞ்சம் டவுட்டு தான், அது நீங்கள் உங்களோட இஷ்டம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.